உள்ளம் கொண்டு தன் ஜீவனை தந்து அன்பு உள்ளம் கொண்டு தன் ஜீவனை தந்து அழைக்கிறார் அழைக்கிறார் பாவா இயேசு அழைக்கிறார் அழைக்கிறார் பாவா அன்பு உள்ளம் கொண்டு தன் ஜீவனை தந்து அன்பு உள்ளம் கொண்டு தன் ஜீவனை தந்து அழைக்கிறார் அழைக்கிறார் பாவா இயேசு அழைக்கிறார் அழைக்கிறார் பாவா நாளை உந்தன் நாள் என்று எண்ணி விடாதே நாட்களை வீணிலே கழித்து விடாதே நாளை உந்தன் நாள் என்று எண்ணி விடாதே நாட்களை வீணிலே கழித்து விடாதே சொந்தம் என்று உலகில் நீ எதையும் கொள்ளாதே சொந்தம் என்று உலகில் நீ எதையும் கொள்ளாதே வெறுமையாய் போவோம் என்று மறந்து விடாதே வெறுமையாய் போவோம் என்று மறந்து விடாதே அன்பு உள்ளம் கொண்டு தன் ஜீவனை தந்து அன்பு உள்ளம் கொண்டு தன் ஜீவனை தந்து அழைக்கிறார் அழைக்கிறார் பாவா இயேசு அழைக்கிறார் அழைக்கிறார் பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம்மோடும் இறையேசுவில் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சகோதர குருக்களே அருட்சகோதரிகளே பாசமுள்ள இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே இறை இரக்கத்தை பற்றி சிந்திக்கவும் அதன் மேன்மையை உணரவும் நம்முடைய வாழ்க்கையில் இறை இரக்கத்தை ஒரு கடமையாக ஏற்று முழுமையாக இறை இரக்கத்தின் பிரதிபலப்பாக மாறவும் இறைவன் நம்மை அழைத்து முக்கியமாக இந்த யுபிலி ஆண்டிலே இறை இரக்கத்தை உணர்ந்து வாழ்ந்து அதை பிறருடன் பகிர்ந்து கொள்ள நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நம்மை அழைத்திருக்கின்றார். இதனை நம்முடைய கருத்திலே கொண்டு நம்முடைய உயர்மறை மாவட்டத்திலே இரு இடங்களிலே நாம் இந்த இறை இரக்கத்தை பற்றி சிந்தித்து இறை இரக்கத்தின் அருளை நிறைவாக பெற இந்த சிறப்பு நாளினை ஏற்படுத்தி அதற்காக இங்கு ஒன்றாக கூடியிருக்கின்றோம். முடிவிலே இத்திருப்பலியானது நன்றி பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இப்பலியை நாம் நல்ல விதமாக ஒப்பு கொடுக்க இறை அருளை நாடுவோம். இறை இரக்கம் நம்மிலே முழுமையாக குடிகொண்டு இறை இரக்கத்தின் கருவிகளாக இறை ஆண்டவரின் சீடர்களாக அப்போஸ்தலர்களாக மாற இப்பலியிலே மன்றாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது குற்றம் குறைகளை ஏற்று இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உம்மிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பதிவு செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கல்யாண பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமென்.
எங்களுக்கு துணை செய்பவரும் விடுதலை அளிப்பவருமாகிய இறைவா, உம் திருமுன் கூடி வந்துள்ள உம் ஊழியர் எம்மீது நீர் பெருந்தன்மையோடு பொழிந்துள்ள அளவிட முடியாத இரக்கத்தை அன்னியாக மகிழ்கின்றோம். எங்களை படைத்தவரும் பராமரிப்பவரும் நீரே என்று பெருமை கொள்ளும் எங்களில் உமது அருள் அனுபவத்தை புதுப்பித்து அதன் பலன் எங்களில் என்றும் நிலைத்திருக்க அருள் செய்தருளும். உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாக வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்களது ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சபையுரையாளர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1 இறைவார்த்தை 2 மற்றும் அதிகாரம் 2 இறைவார்த்தைகள் 21-23. வீண் முற்றிலும் வீண் என்கிறார் சபையுரையாளர். வீண் முற்றிலும் வீண், எல்லாமே வீண். ஏனெனில் ஞானத்தோடும் அறிவாற்றலோடும் திறமையோடும் ஒருவர் உழைக்கிறார். உழைத்து சேர்த்த சொத்தை அதற்காக உழைக்காதவருக்கு விட்டு செல்கிறார். அவரது உழைப்பும் வீணே. இது பெரிய அநீதி. உலகில் அவர் செய்த எல்லா முயற்சிக்காகவும் வகுத்த செயல் திட்டங்களுக்காகவும் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? வாழ்நாளெல்லாம் அவருக்கு துன்பம், வேலையில் தொந்தரவு, இரவிலும் அவரது மனதிற்கு அமைதி இல்லை. எல்லாம் வீணே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பிரியமான இன்றைய நாளுக்கான திருப்பாவாகிய திருப்பா,
துன்னுரை நாம் பாடி போற்றி ஆண்டவரை புகழ்வோம். தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம் இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம் இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். மலைகள் தோன்று முன்பே இருக்கின்றீரும் கட்டளையின்படி நடத்துகின்றீர், ஆயிரம் ஆண்டுகள் உமக்கு நேற்றைய தினத்தை போலுள்ளது, ஒரு இரவு ஜாமத்தை போலுள்ளது. ஆண்டவரே எம் ஆண்டவரே, ஊழியன் என் மீது இரக்கவையும் நீரே எங்களுக்கு புகழிடம் இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். திரும்பி வாரும் என் மீது இருங்கும், காலை தோறும் தேரன்பால் எங்களுக்கு நிறை வழித்தருளும், உமது மாட்சிமை விளங்கும், உமது அருள் என் மீது தங்கும், தன் தயவு என்னில் நிறைந்து ஆண்டவரே எம் ஆண்டவரே, எம் செயல்களில் எனக்கு வெற்றி தாரும் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம் இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம் தலைமுறை தலைமுறையாக நீரே எங்களுக்கு புகழிடம் இறைவா என் இறைவா, நீரே எங்களுக்கு புகழிடம். மேலோகலகு சார்ந்தவை பற்றிய எண்ணங்கள். திருத்தூதர் பவுல் கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, உயிருள்ள இறை வார்த்தைகள், 1-5 முடிய மற்றும் 9-11 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றையே நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்துவிட்டீர்கள், உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கிறது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு அளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாற்றி பொருந்தியவராய் தோன்றுவீர்கள். ஆகவே
உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை ஒழுக்கக்கேடு கட்டுக்கடங்காத பாலுணர்வு தீய நாட்டம் சிலை வழிபாடான பேராசை ஆகியவற்றை ஒழித்து விடுங்கள். ஒருவோடு ஒருவர் பொய் பேசாதீர்கள், ஏனெனில் நீங்கள் பழைய மனித இயல்பையும் அதற்கு உரிய செயல்களையும் களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்திருக்கின்றீர்கள். அவ்வியல்பு தன்னை உண்டாக்கினவினரின் சாயலுக்கு ஏற்ப புதுப்பிக்கப்படுகிறது. இவ்வாறு நீங்கள் கடவுளை முழுமையாய் அறிய முடியும். புதுப்பிக்கப்பட்ட நிலையில் கிரேக்கர் என்றும் யூதர் என்றும் விருத்த சேதனம் பெற்றவர் என்றும் விருத்த சேதனம் பெறாதவர் என்றும் நாகரிகம் அற்றோர் என்றும் சீத்தியர் என்றும் அடிமை என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் வேறுபாடு இல்லை. கிறிஸ்துவே அனைவருக்குள்ளும் அனைத்துமாய் இருப்பார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. உள்ளத்தோர் பேரு பெற்றோர் ஏனெனில் பின்னரசு அவர்களுக்குரியது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. வார்த்தையான இறைவன் உங்களோடு இருப்பாராக. லூக்காஸ் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித லூக்காஸ் நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 13-21 முடிய. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பகிர்ந்து கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு ஓமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன், அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன, நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியிலே திளைத்திடு என சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும், அப்பொழுது நீர் செய்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோ.
இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகம் அருமையாக ஒரு கருத்தை கூறுகின்றது. இவ்வுலகிலே செல்வமானது இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வரம், அருள். அந்த வரமே, அந்த அருளே கடவுளாக ஆக முடியாது. இந்த அடிப்படையான கருத்தை மனதிலே நிறுத்தினால், எங்கே செல்வோம், எங்கே பணம் என்று அலைந்து கொண்டிருக்கின்ற உலகமானது இறைவனிலே செல்வத்தின் ஊற்றாக இருக்கின்ற இவ்வுலகை படைத்தவராம் ஆண்டவரிலே நிம்மதி கொள்ள முடியும் என்பதை இன்றைய நற்செய்தி தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றது. 1976 அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒலிம்பிக் போட்டி நடைபெற்று கொண்டிருந்தது. அப்போது தடகள போட்டியில் 100 மீட்டர் ஒப்பந்தம் நடத்தப்பட்டது, ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது. வெவ்வேறு நாடுகளிலிருந்து 9 பேர் தகுதி பெற்று அப்போட்டியிலே கலந்து கொள்ள வந்திருந்தன. ஓட்டப்பந்தயம் துவங்கிய சில வினாடிகளிலே 9 போட்டியாளர்களில் ஒருவர் தவறி கீழே விழுந்துவிட்டார். அவர் மீண்டும் எழுவாரா என்று ரசிகர்கள் பார்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு அதிர்ச்சியான காட்சி. அவருக்கு முன் ஓடிக்கொண்டிருந்த ஏனைய 9 மாற்றுத்திறனாளி வீரர்கள் உடனே அங்கே நின்றுவிட்டனர். ஓட்டப்பந்தய இலக்கின் எதிர்பக்கம் நடந்து வீழ்ந்து கிடந்தவரை தூக்கிவிட்டு அவரது உடலிலே படிந்திருந்த புழுதியை தட்டிவிட்டனர். பின் அனைவரும் ஒவ்வொருவரின் கரத்தை பிடித்து இலக்கை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். அனைவருமே கை கோர்த்தவர்களாக ஓட்டத்தை நிறைவு செய்தார்கள். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது ஒரு கதையல்ல, உண்மையாக நடந்த நிகழ்வு, சரித்திர நிகழ்வு. இவர்களோடு நம்மை ஒப்பிடையில் நாம் தான் என்னை பொறுத்தவரையிலே உடல் நலம் பட்டவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இன்றைய உலக மயமாக்கல், வியாபாரமாக்கல், போட்டி அடிப்படையான வணிகம் போன்றவை நமது மனநலனை உண்மையிலே பாதித்து கொண்டிருக்கின்றன. இன்றைய சமுதாயத்திலே நாம் அனைவரும் ஒரு வகையான விசித்திர ஓட்டப்பந்தயத்தில் தான் நாள் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். மற்றவர் விழுந்தால் நமக்கு என்ன, நான் ஓடியாக வேண்டும் என்ற நினைவை நம்மில் சிலருக்கு என்றும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவரே கீழே விழுந்தால் பரவாயில்லை. சிலரே நம்மிலே ஓடுகின்ற மற்றவரை தள்ளிவிட்டு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றோம். எனவே இன்றைய சமுதாயமானது சுயநலம் பிடித்த ஒரு சமுதாயமாக இருக்கின்றது. அத்தகைய சுயநலப்படித்த சமுதாயத்தில் கிறிஸ்தவர்களாகிய நாம் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்கு இன்றைய வாசகங்கள் உறுதுணையாக இருக்கின்றது. 3 வாரங்களுக்கு முன்பாக நியூயார்க் நகரிலே ஒரு பங்கிலே திருப்பலி நிறைவேற்றியவுடன் என்னை பார்ப்பதற்காக ஒரு அமெரிக்கர் வந்தார். ஆயர் அவர்களே, உங்களிடம் சில மணி நேரம் பேச வேண்டும், ஆனால் எனக்கு நேரம் கிடையாது, ஒரு 10 நிமிடமாவது என்னுடன் செலவழிக்க முடியுமா என்று கேட்டார். உண்மையிலே எனக்கு உடனே வேறொரு பங்கிற்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட நாடி வந்த அவரின் உள்ள கிடக்கையை கேட்பதற்காக அவருடன் அமர்ந்தேன். அவர் என்னிடம் கூறிய வார்த்தைகள் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஆயரே, நான் ஒரு பெரிய பணக்காரன், என்னிடம் இல்லாத சொத்து எதுவும் கிடையாது. என்னுடைய தந்தை இறந்தபொழுது எனக்கு வயது 27. அவர் என்னிடம் கொடுத்த சொத்தின் மதிப்பு 300 மில்லியன் டாலர்ஸ். இந்திய பணத்தில் பெருக்கி பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது என்னுடைய வயது 36. இந்த கடந்த 9 ஆண்டுகளாக
இப்பொழுது என்னிடம் இருக்கின்ற சொத்தின் மதிப்பு 10,000 மில்லியன் டாலர். நான் இன்னும் 20 வருடங்களிலே ஓய்வு பெறும் பொழுது என்னுடைய சொத்தின் மதிப்பை 50,000 மில்லியன் டாலராக மாற்ற வேண்டும் என்று தினம்தோறும் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறிய அவர், இரவிலே எனக்கு தூக்கம் கிடையாது, அமைதி கிடையாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி எவ்வாறு செல்வந்தன் ஒருவன் செல்வத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அந்த செல்வத்திற்கு அடிமையாகி எல்லாவற்றையும் மகிழ்ச்சியின் மூலமாக, சொகுசான வாழ்க்கையின் மூலமாக பெற்றுவிடலாம் என்ற எண்ணத்திலே இருந்தவர்தான் இந்த பணக்காரரும். ஆனால் என்னை நாடி வந்தவர், என்னுடைய உள்ளத்திலே மகிழ்ச்சி கிடையாது, அமைதி கிடையாது, எனக்கு சொத்து இருக்கின்றது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் சில மணி நேரங்கள் பேச வேண்டிய வாய்ப்பு இருந்த காரணத்தினால் இரவிலே அவருடைய இல்லத்திற்கு சென்று ஏறக்குறைய 3 மணி நேரம் அவருடன் பேசிக்கொண்டிருந்தேன், அவருக்கு உதவியாக. அன்புக்குரியவர்களே, இத்தகைய பணக்காரர்கள் மட்டுமல்ல, பணம் இல்லாத மக்கள் கூட இத்தகைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதிலே தங்களுடைய மகிழ்ச்சியையும் தங்களுடைய அமைதியையும் தங்களுடைய ஆனந்தத்தையும் இழந்து விடுகின்றார்கள். காரணம் என்ன? செல்வத்தை அவர்கள் இறைவனின் அருளாக, வரமாக, இறைவன் கொடுத்த ஒரு பரிசாக எண்ணுவது அல்ல, மாறாக செல்வமே அவர்களுக்கு கடவுளாக மாறிவிடுகின்றது. எனவேதான் இன்று உங்களுடைய சிந்தனைக்கு 3 முக்கியமான காரியங்களை கூறுகின்றேன். உங்களிடம் இருக்கின்ற செல்வத்தை விட வாழ்வு விலை உயர்ந்தது. முதல் எண்ணம் உங்களுடைய சிந்தனைக்கு, உங்களிடம் இருக்கின்ற உடமையை விட உங்களுடைய வாழ்வு விலை உயர்ந்தது என்பதை உணர வேண்டும். இன்று நினைச்சியில் நாம் சந்திக்கும் அறிவற்ற செல்வன் உண்மையிலே அறிவற்றவனா? உலகத்தின் பார்வையில் அவன் அதிமேதாவி, அவன் எல்லாவற்றையும் சாதித்து கொண்டிருக்கின்றான். அவனை பார்த்து நாம் ஆச்சரியப்படுகின்றோம், எவ்வாறு இவன் இத்தகைய பெரும் செல்வத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து கொண்டிருக்கின்றான், அதை பெருக்கிக் கொண்டிருக்கின்றான், என்னால் முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கின்றோம். அவன் அவ்வாறு அந்த செல்வத்தை உண்டாக்குவதற்கு அவன் பயன்படுத்திய முறைகள் 3. 1, தன்னுடைய திறமையில் மிகுதியான விளைச்சலை கண்டான். 2, அவன் அணுகிய முறை, டிவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். தன்னிடம் இருக்கின்ற பொருளை எவ்வாறு பெருக்குவது, அதை தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை சிந்தித்து ஆராய்ந்து அதற்கு ஏற்ற அணுகுமுறையை தேர்ந்தெடுத்து அதில் வெற்றி பெறுவது. திறமை இருந்தாலும் போதாது, அதற்கு மேலாக டிவலப்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி, அணுகுமுறையில் அதை பெரிதாக்குதல், பல மடங்கு ஆக்குதல். 3, பிற்காலத்திற்காக திட்டம். நிலத்திலே விளைந்து விட்டது, என்னிடம் எல்லாம் இருக்கின்றது, என்ன செய்வது? அவனை பாதுகாப்பதற்காக எதிர்காலத்திற்கு எனக்கு தேவையான அனைத்து வரங்களையும் செல்வங்களையும் மகிழ்ச்சியையும் நான் பெறுவதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமாக தீட்டி அவைகளுக்கு வேண்டிய ஆவண செய்தல். அன்புக்குரியவர்களே, இன்றைய உலகத்தின் பார்வையில் அவன் வெற்றி பெற்றவன்தான், திறமைசாலி, விவேகம் உள்ளவன். ஆனால் கடவுளின் பார்வையில் அவன் அறிவற்றவனாக இருக்கின்றான். ஏனெனில் அவன் ஒரு முக்கியமான உண்மையை மறந்துவிட்டான். அதைதான் இயேசு இன்று நமக்கு நினைவுபடுத்துகின்றார். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது. ஆம், இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உடைமைகள் வசதிகளை அளிக்கலாம், ஆனால் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. உங்களிலேயே பார்த்துருக்கலாம், பெரிய பணக்காரர் சாப்பாடு உட்காந்திங்கன்னா உங்களை சாப்பிட சொல்லிட்டு அவர் என்ன செய்வார்,
சின்ன ரொட்டி தொண்டை வாயில் வச்சிட்ருப்பார். ஏன்னா நீங்கள் சாப்பிடக்கூடாதா, நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இப்போ சாப்பிட்டோன்னா நைட்டே என் உயிர் போயிடும் சொல்வார். உடைமைகள் வசதிகளை அளிக்கலாம், ஆனால் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. இன்றைய இரண்டாம் வாசகத்திலே புனித பவுல் அடிகளார் அருமையாக கூறுகின்றார், மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள், ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்து இருக்கின்றது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வு என்று கூறுகின்றார். எனவே உங்களிடம் இருக்கின்ற செல்வங்களை விட வாழ்வுதான் முக்கியம் என்பதை இன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, உடைமைகள் நீங்கள் பெற்றிருக்கலாம், அவைகள் உங்களுடைய நிரந்தர சொத்து அல்ல. இன்றைய திருவழிபாட்டின் மைய கேள்வி, உலக செல்வம் நமக்கு தருகின்ற சொகுசான வாழ்வை நாடுவதா, அல்லது நிறைவாழ்வை தருகின்ற உண்மையான செல்வத்தை நாடுவதா? இரண்டு கேள்விகள். செல்வம் தரும் வாழ்வா, வாழ்வு தரும் செல்வமா? நமது வாழ்க்கையில் முதன்மையான இடம் எதற்கு? அன்பார்ந்தவர்களே, பல சமயங்களிலே இந்த நிகழ்வை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மாவீரர் அலெக்சாண்டர் வாழ்க்கையிலே, தனது வாழ்க்கையின் இறுதியிலே தான் இறக்கப் போகின்றோம் என்பதை உணர்ந்தவர் எப்படியாவது தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி தன்னுடைய தாயை பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் தன்னுடைய தாய் நாட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது வியாதியின் நிமித்தம் மருத்துவர்கள் அவரிடம் கூறுகின்றார்கள், விரைவிலே நீங்கள் இறந்து விடுவீர்கள் என்று. உடனே மாவீரர் அலெக்சாண்டர் தன்னுடைய படைத்தலைவரை கூப்பிட்டு கூறுவார், எனக்கு கடைசியில் ஆசைகள் மூன்று, நான் இறந்தவுடன் அதை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று. முதல் ஆசை, என் பாடையை எனது மருத்துவர்கள் மட்டுமே சுமந்து செல்ல வேண்டும். இரண்டாவது, என் கஜானாவில் நான் சேர்த்து வைத்திருக்கும் பொன் வெள்ளி வைரம் முத்து அனைத்தும் என் கடைசி ஊர்வல பாதையில் தெளிக்கப்பட்டு என்னுடைய பாடையானது அவைகள் மீது தூக்கி செல்லப்பட வேண்டும். மூன்றாவதாக, என் இரு கைகளும் என் சவப்பட்டிக்குள் வெளியே இருக்க வேண்டும், கையிலே எதுவும் இல்லாமல். அதிர்ந்து போன தளபதியார் அரசரை பார்த்து கேட்பார், ஏன் இந்த வினோத விருப்பங்கள் உங்களுக்கு? அதற்கு அலெக்சாண்டர் அருமையாக பதில் கூறுவார், உலகிலே சிறந்த மருத்துவர்கள் கூட மரணத்தின் முன்னால் வலுவற்றவர்கள் என்பதை உணர்த்தவே மருத்துவர்கள் என் பாடையை தூக்கி செல்ல வேண்டும். எனவே வாழ்க்கை என்பது இறைவனின் கொடை, இறைவன் அந்த கொடையை நமக்கு கொடுக்கின்றார். அவர் எடுக்கும் பொழுது யாரும் தங்களுடைய செல்வத்தினால், தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஆற்றலினால் அதை தடுக்க முடியாது. இரண்டாவதாக, நான் என் வாழ்க்கையில் பேராசையோடு சேகரித்து வந்த எல்லா பொக்கிஷமும் என்னோடு பயணிக்கப் போவதில்லை என்பதை உணர்த்தவே என்னுடைய செல்வங்களை நான் செல்லுகின்ற பாடையில் செல்லும் பொழுது பாதையிலே தெளித்து விடுங்கள் என்று கூறினேன். மூன்றாவது அருமையான கருத்து, நான் வெறும் கையோடு வந்தேன், வெறும் கையோடு திரும்பி செல்லுகின்றேன். பாடையிலே என்னுடைய கை மறைக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அது புரியாது. ஒரு சமயத்திலே கையிலே பணம் வைத்திருக்கின்றார்கள், பொன் வெள்ளி வைத்திருப்பார்கள் என்பதை நான் பிறருக்கு காட்டுவதற்காக கையிலே எதுவும் இல்லை என்று என் இரு கைகளையும் பாடையின் வெளியிலே தொங்க விடுங்கள் என்று கூறுகின்றார். இறையேசு அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில், நற்செய்தி வாசகத்தில் நம்மிடம் கேட்கப்படும் கேள்வி, உன் நேரம் முடிந்தபின் நீ சேர்த்து வைத்தவை யாருடையதாகும்? இப்போ வீட்டில் போய் கேட்டு பாருங்கள். இன்றைக்கி நானும் தான், எல்லாருமே கேட்கணும். நீங்கள் சொல்லியிருக்கீங்க, பிள்ளைய எடுத்துக்குவாங்க, ஃபாதர்ஸ் அண்ட் பிஷப் என்ன சொல்லுவாங்க? உன் நேரம் முடிந்தபின் உன் நீ சேர்த்து வைத்தவை யாருடையதாகும்?
இன்றைய நற்செய்தியில் செல்வந்த தனது செல்வங்கள் மட்டுமே உண்மை என்றும் என் எதிர்காலம் இப்படிதான் இருக்கும் என்றும் நினைத்து கொண்டிருந்த வேளையிலே இறைவன் அவனுக்கு வேறு திட்டத்தை கூறுகின்றார். நீ மகிழ்ந்திருக்க திட்டமிடுகின்றார், ஆனால் நான் உன்னை என்னிடம் அழைத்து கொள்ள திட்டமிட்டிருக்கின்றேன் என்று. எல்லாம் எனக்கே என்று நினைத்த செல்வரிடம் இதெல்லாம் வேறுடையதாகும் என்பதை இறைவன் தெல்ல தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே நமக்கு காட்டுகின்றார். மூன்றாவது சிந்தனை, பணம் உன் உடமையா அல்லது நீ பணத்தின் அடிமையா? பணம் உன் உடமையா அல்லது நீ பணத்தின் அடிமையா? Do you possess your possession or your possessions possess you? அன்பார்ந்தவர்களே, பணம் வசதிகள் வாழ்க்கைக்கு தேவைதான். பணம் இல்லாமல் வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனால் பணத்தை பயன்படுத்த வேண்டுமே தவிர பணப்பேராசைக்கு நாம் அடிமைகளாக மாறிவிடக்கூடாது என்பதை இன்றைய திருவழிபாடு அருமையாக உணர்த்துகின்றது. புனித பவுல் அடிகளார் திமோத்தியருக்கு எழுதிய முதல் இருபத்திலே அதிகாரமாவது திருவசனம் 10 படித்து பாருங்கள். பண ஆசையை அனைத்து தீமைக்கும் ஆணிவேர் என்று கூறுகின்றார் புனித பவுல் அடிகளார். இன்று நம்முடைய குடும்பங்களை பண ஆசை சிதைத்து கொண்டிருக்கின்றது. இறைவன் நம்மை பொருட்களை பயன்படுத்து மனிதனை நேசி என்றுதான் சொல்லிக் கொடுத்தார். விவேகானந்தர் அருமையாக கூறினார், த கிரேட்டஸ்ட் அயனி ஆஃப் த மாடர்ன் வேர்ல்ட் இஸ் தட் வி லவ் those things we supposed to use and we use those people we are supposed to love. யாரை அன்பு செய்ய வேண்டுமோ அவர்களை நாம் பயன்படுத்துகின்றோம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக. எதை நாம் பயன்படுத்த வேண்டுமோ அவைகளை அன்பு செய்கின்றோம். வீடு, காரு, செல்வங்கள், அவைகளை அன்பு செய்கின்றோம். பக்கத்திலே இருக்கின்ற உன் தாய் தந்தைகளை விட்டு அநாதை இல்லத்திற்கு அனுப்பிவிட்டு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர்களை பொருளாக, ஜஸ்ட் யூஸ் அஸ் அ ஆப்ஜெக்ட்ஸ், யூஸ் அண்ட் த்ரோ இட், இதுதான் இன்றைய சமுதாயத்திலே நடந்து கொண்டிருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இதுவரை நமது சிந்தனையிலிருந்து நாம் தெரிந்து கொண்டது என்ன? நமது வாழ்க்கையின் மிக முக்கியமான பொக்கிஷம் செல்வம் அல்ல, முதல் கருத்து. இரண்டாவது, செல்வம் நிரந்தரமானது அல்ல. மூன்றாவது, செல்வம் நம்மை அடிமைப்படுத்துகின்றது. அப்படியானால் உடனே நம்முடைய உள்ளத்திலே ஒரு கேள்வி எழ வேண்டும், செல்வத்தை விட விலை உயர்ந்தது எது? செல்வத்தை விட நிரந்தரமானது எது? செல்வம் தராத சுதந்திரத்தை தருவது எது? பதில், செல்வத்தை விட விலை உயர்ந்தது இறைவனின் அன்பு, இறைவனின் இரக்கம். செல்வத்தை விட நிரந்தரமானது இறை அன்பு, இறை இரக்கம். செல்வம் தராத சுதந்திரத்தை தருவது இறைவனின் அன்பும் இரக்கம். இன்று இரக்கத்தின் சிறப்பு யுபிலி ஆண்டினை நமது உயர்மறை மாவட்டத்தின் சென்னை மாவட்ட பங்குகளுக்கான அளவில் சிறப்பித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனின் இரக்கத்தின் தன்மையையும் மேன்மையையும் சிறப்பையும் அந்த இறைவனின் இரக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க நமக்கு கடமை உண்டு இருக்கின்றது என்பதை மறந்துவிடாமல் அதை பற்றி நாம் நம்முடைய சிந்தனையின் மையப்பொருளாக இன்று நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். இச்சமயத்திலே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து கூறுவார். மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 வசனங்கள் 32-33, உங்கள் தேவை என்ன என்பது உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும், ஆகவே அனைத்திற்கு மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது
இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தையை இன்று நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நிரந்தரமான மாறாத அவரது இரக்கத்தை தேடுவோம், அதையே நமது வாழ்வின் செல்வமாக போற்றுவோம். இறை இரக்கம் நம்முடைய அடிமைத்தனங்களில் இருந்து விடுவித்து நமக்கு உண்மையான சுதந்திரத்தை தருகின்றது. அன்னை மரியாளை போன்று விண்ணக பயணிகளாக வாழ இறை அணக்கம் நமக்கு துணை புரிய வேண்டும். இறை இரக்கம் இறைவன் நமக்கு காட்டுகின்ற அன்பின் ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கின்றது. இறைவனை அன்பு செய்யும் நாம் பிறரையும் அன்பு செய்யும் பொழுது அந்த இறை அன்பால் இரகத்தை அனுபவித்து கொண்டிருக்கும் நாம் நம்முடைய பிறர் அன்பின் முன்னாளாக அதே இறை இரக்கத்தை பிறருக்கு நம்முடைய வாழ்க்கையில் காட்ட வேண்டும். நம்மிலே பலர் நினைக்கலாம், இறை இரக்கத்தின் சிறப்பு யுபிலி ஆண்ட காரணத்தினால் நாம் இரக்கத்தை பிறரிடம் காட்ட வேண்டும், இந்த ஆண்டு முடிந்துவிட்டால் அந்த இரக்கத்தை பற்றி கவலைப்பட வேண்டும், அடுத்த வருஷம் வந்து போப்பாண்டர் வேறு ஆண்டுன்னு சொல்லுவார், அதை பற்றி கவலைப்படலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய தவறு. இரக்கமே உங்களுடைய வாழ்க்கையின் இயல்புணர்வாக, இட் சுட் பிகம் யுவர் இன்ஸ்டிங். எப்படி பசிக்கும் பொழுது சாப்பிட பார்த்தோன்னே யார் சொல்கிற போய் சாப்பிட்ன்னு சொல்லும், ஆசையாக ஒன்று நேரம் போயிடுறோம்ல, அதே போன்று தான் உதவிக்காக ஒரு அருமையான வார்த்தைக்காக சூழ்ந்திருக்கும் ஒரு நண்பருக்கோ தெரியாத ஒருவருக்கோ ஒரு ஏழைக்கோ அவர் படுகின்ற இன்னல்களையும் இடையூறுகளையும் தேவைகளையும் உணர்ந்து உடனே சேவை செய்கின்ற தன்மைதான் இறை இரக்கத்தின் இயல்புணர்வு. காலையிலேருந்து 8 மணி வரைக்கும் 4 மணிக்கும் வரைக்கும் இறை இரக்கத்தின் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், 4 மணிக்கு பிறகு அது ஆஃபீஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இறை இரக்கமே இயல்புணர்வாக என்று நமக்கு மாறுகின்றதோ அன்று இந்த செல்வந்தரால் ஏற்பட்ட அனைத்து தீமைகளும் நம்முடைய வாழ்க்கையிலே வராது. எனவே இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய தினத்திலே ஒரே குடும்பமாக கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவருடைய இரக்கத்தின் மேன்மையையும் அதன் தன்மையையும் அதன் சிறப்பினையும் உணர்கின்ற நேரத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வாறு இறை இரக்கத்தை பிரதிபலிக்கும் கண்ணாடிகளாக அன்னை மரியாளை போன்று மாற அந்த இறை இரக்கத்தை பெற்ற நாம் அதே நம்முடைய வாழ்க்கையில் இயல்புணர்வாக மாறி எச்சமயத்திலும் நேரத்திலும் எந்த இடத்திலும் பிறருக்கு உதவிகரம் காட்டி இறை அன்பை மனித அன்பாக மாற்றி அவர்களுக்கு தர இப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். தந்தை பகன் துயராவியுமா தந்தை உறவுடன் வாழ்கின்றார் பரிசுத்தாவியின் பல்லமையா திருமகன் மரியிடம் வருவானா மனிதரை புனிதனாய் மாற்றிடவே புனிதன கடவுள் கல்லறை ஒன்றில் அடக்கப்பட்டார் உயிர்த்தெழுந்தார் மரணத்தின் மீது வெற்றிக் கொண்டார் பரலோகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டே இருக்கின்றார் உலகம் முடியும் காலத்திலே வாழ்வில் இணைந்தே
உரைப்பதை நம்புகிறோம், புனிதர்கள் உறவை நம்புகிறோம், சரீரத்தின் உயிர்ப்பை மறுவாழ்வை விசுவாச பொருளாய் நம்புகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது மீட்பின் மறை நிகழ்ச்சிகளை நினைவுகூர நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வளிக்கும் இவ்வூற்றிலிருந்து உலகமெல்லாம் ஆசீர் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை நோக்கி உருக்கமாக விசுவாசத்துடன் மன்றாடுவோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, இந்த உலகில் எத்தனையோ செல்லும் இருப்பினும் உமக்கு நாங்கள் செல்லமற்றவர்களாய் இருந்ததால் பயனில்லை என்பதை உணர்த்தினீரே. ஜெபம் தவம் பிற அன்பு செயல்களை மூலம் முது முன் நாங்கள் சொல்லும் உடையோராய் திகழ வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். இந்த உலகின் சொல்லும் நிலையற்றது என்பதை நாங்கள் மறவாது மனதில் கொண்டு உண்மையான சொல்லமாகிய உண்மையே பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறை மக்களுள் இன இட மொழி வேதம் கிடையாது என்பதை உணர்த்திய இறைவா, இனமொழி வேதங்களால் பிளவுபட்டு கிடக்கும் கிறிஸ்தவ சமூகங்களில் வேற்றுமையை நீக்கி ஒற்றுமையை மலர செய்ய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். வறுமை தனிமை இன்னல் நோய் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு இல்லலுறும் மக்கள் நீர் காப்பாற்றி ஆதரவு ஆறுதலும் தர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய உள்ளத்திலே எழுகின்ற தனிப்பட்ட ஜெபங்களை மௌனமாக இறைவனிடம் எடுத்துக் கூறுவோம். எங்கள் அன்பு தந்தாய், உம்மை கஞ்சி மன்றாடும் மக்களுக்கு செவிசாயி தருளும். இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்களை உமது வல்லமையால் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளமும் இன்றும் என்றும் உமக்கே சொந்தம். என் உடலும் என் உள்ளமும் இன்றும் என்றும் உமக்கே சொந்தம். தேவனே உமக்கே சொந்தம், எங்கள் ராஜனே உமக்கே சொந்தம். தேவனே உமக்கே சொந்தம், ராஜனே உமக்கே சொந்தம். என் உடலும் என் உள்ளமும் இன்றும் என்றும் உமக்கே சொந்தம். மண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவரே. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே, மகிமையும் ஆட்சியும் நிறைந்தவரே. மண்ணில் இன்று வாழ்பவரே, ஐயா என்னை என்றும் காப்பவரே. மண்ணில் இன்று வாழ்பவரே, ஐயா என்னை என்றும் காப்பவரே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற இத்திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை அர்ச்சித்தருளும். நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை ஏற்றுக்கொள்வதின் வழியாக
எங்களையே உமக்கு என்றும் உகந்த பழிப்பொருளாக மாற்றியருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியோ நீதியோ மானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உலகு அனைத்தையும் படைத்தீர். காலத்தின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலாக மனிதனை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருட்கள் அனைத்தையும் அவனுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவன் உமது படைப்பிற்கெல்லாம் உமது பதிலாளியாய் ஆட்சி செலுத்தவும் உமது கைத்திறனின் மாண்பினை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீ. ஆகவே நாங்கள் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்து போற்றி அக்களித்து கொண்டாடி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. பரிசுத்தர் 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 வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் போற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமுவந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீரருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீரருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரீர் வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவுகூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்று கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, புனித சூசையப்ப, புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தவர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்விலே தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன், ஆமீன், ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விடவிடாதேயும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தருகிற சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இச்செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, என் உள்ளத்தில் எழுநடைபெறன் தகுதியற்றவன், ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வினை அளிப்பதாக. ஆமென்.
காயங்களால் சுகமாக வேண்டும் உன் இரத்தத்தால் சுத்தப்பட வேண்டும் உன் காயங்களால் சுகமாக வேண்டும் உன் இரத்தத்தால் சுத்தப்பட வேண்டும் நீங்கள் வந்தால் போதும் என் உள்ளமெல்லாம் மகிழும் நீங்கள் வந்தால் போதும் உள்ளம் கோவிலாகும் நீங்கள் வந்தால் போதும் என் உள்ளமெல்லாம் மகிழும் நீங்கள் வந்தால் போதும் என் உள்ளம் கோவிலாகும் இயேசுவே 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 என் இதயத்துக்குள்ளே வாங்க இயேசுவே 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 என் இதயத்துக்குள்ளே மன்றாடுவோமாக ஆதரித்து ஆளும் இறைவா இனிமையும் சுவையும் தன்னகத்தை கொண்ட திருவுணவால் நிறைவு பெற்று நாங்கள் மகிழ்வோடு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம்முடைய நிலையான ஆதரவினால் நாங்கள் பற்றற்றவர்களாய் வாழவும் ஏழை எளியவர்களின் பரிசையை போக்க தன்னலமின்றி உழைக்கவும் ஆற்றல் பெறுவோமாக எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம்மோடும் இறையாசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம் ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறைவன் உங்கள் வாழ்நாட்களை அமைதியில் செம்முறை செய்து உங்களை காத்து வழி நடத்துவாராக இறைவன் உங்களை இடர்கள் அனைத்திலுமிருந்தும் விடுவித்து
உங்கள் இதயங்களை தமது அன்பில் உறுதிப்படுத்துவாராக. ஆமென். விசுவாசம் நம்பிக்கை அன்பில் நீங்கள் வளம் பெற்று இவ்வுலக வாழ்வை பயனுள்ளதாக்கும் உங்களுடைய நற்செயல்களால் முடிவில்லா வாழ்வை மகிழ்ச்சியுடன் அடைவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கே